மக்கள் நீதி மய்யம் சார்பில் வாடியன் 80க்கு உட்பட்ட பகுதியில் கண்காணிப்பு கேமரா மற்றும் குப்பை தொட்டிகள் வைக்க கோரி மனு அளிக்கப்பட்டது. கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மேயர் கல்பனா ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் வாடியன் 80க்கு உட்பட்ட நாடார் வீதி பின்புறம் உள்ள பாளையன் கோட்டம் பகுதியில் அகற்றப்படாத குப்பையை அகற்ற மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்த கோரி மேயர் கல்பனா ஆனந்த் அவர்களிடம் மக்கள் நீதி மய்யம் மாவட்ட துணைச் செயலாளர் சத்யநாராயணன் அறிவுறுத்தல்படி நகர செயலாளர் தாஜுதீன் ஏற்பாட்டில் 80வது வார்டு செயலாளர் பூபதி ராஜா மனு கொடுத்தார். அந்த மனுவில் கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 80வது வார்டு நாடார் வீதி பின்புறம் உள்ள பாளையன்கோட்டம் பகுதியில் சாலைகள் அபகரிக்கப்பட்ட குப்பை கிடங்காக மாறியுள்ளது. பல பகுதிகளிலிருந்து குப்பைகள் இங்கு கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் தெருவிளக்கு வசதி இல்லை, ஆகையால் இரவு நேரங்களில் திறந்தவெளி பார்களாக செயல்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் நடமாட முடியாத நிலையில் உள்ளது. ஆகவே இந்த பகுதியில் தேவைக்கு ஏற்ப குப்பை தொட்டிகள் வைக்கவும் தெருவிளக்கு மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்தவும் அப்பகுதி சாக்கடையில் பிளாஸ்டிக் கழிவுகள் நிரம்பியுள்ளதால் அதை தூர்வாரியும் பாதுகாப்பு பகுதியாக மாற்ற வேண்டுமென அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மனு அளிக்கும் போது மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் வெங்கட்ராஜ், வார்டு துணைச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் கணேஷ், சிவகுமார், ஆனந்தராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். இது தோட்டத்து பகுதியாக இருந்தது, ராஜகால் பாய் மேலே போயிட்டுருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து குப்பை மேடாக இருக்குது, ஏகப்பட்ட குப்பைகள் இங்கே தான் கொட்டப்படுது. அதுக்கு போதுமான பெட்டிகளும் இல்லை, குப்பை பெட்டிகளும் இல்லை, ஏகப்பட்ட குப்பைகள் இதாகுது. நைட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சமூக விரோத கூட்டமான இடமாக மாறிடுது. நிறைய பேர் வந்து நிறைய குப்பைகளை போடுறாங்க, அவங்க ஓப்பன் பாராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதனால் பெண்கள் வந்து நைட்டு இங்கே நடமாட முடியாமல் இருக்குது. இதை வந்து உடனே கவர்மெண்ட் வந்து என்ன ஏது பார்த்து சரி பண்ணணும். அதே மாதிரி வந்து நிறைய நோய்கள் பரவக்கூடிய இடமாக மாறிடுது. அக்கம் பக்கம் ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது, குழந்தை கூட்டி இருக்காங்க, நோய்கள் ஏகப்பட்டது பரவிட்டு இருக்குது. அதே மாதிரி மாடு ஆடு இப்போ நாய்கன்னு பார்த்தா நைட்டு ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கு பார்த்தா பிளாஸ்டிக் கழிவுகள் திங்குது. இங்கே வந்து எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது, ரோடும் சரியில்லை, எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து உடனே இதை வந்து ஒரு தூய்மையான பகுதியாக மாற்றணும். அதுக்கு தேவையான குப்பை பெட்டிகளை வந்து நிறையா வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணணும். ஒரு கேமரா மாட்டணும் இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் வந்து சமூக விரோத கூட்டம் அதிகமாக நடமாடுது. அதனால் ஒரு கேமரா கண்டிப்பாக மாற்றி காவல்துறைக்கு ஒரு இதாக வேண்டுகோளாக வைக்கணும். கேமரா மாற்றி கட்டுப்பாடோடு வைக்கணும்.